ஹலோ கைஸ் வணக்கம் திஸ் இஸ் அன்பு சீலன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாக் ஆப்ஷனோட ஒரு பெஸ்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பெருவாரியாக இன்னைக்கு ட்ரேட் எடுக்கிற சமயத்தில் எல்லாருமே நுட்பமாக கவனிக்கிறது வந்து நெஃப்டி ஃபிஃப்டி தான் ஆனால் மோஸ்ட்லி கொஞ்சம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டியில் ஆப்பர்ச்சுனிட்டி எப்பவுமே அதிகமாக இருக்கும் நீங்கள் ஒரு சைடு யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா நெஃப்டி நெகட்டிவ்ல பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம் அதுவும் ரொம்ப கம்மியான லெவலில் பண்ணிகிட்ருக்கும் சரிங்களா இப்படி பண்ணும்போது இங்கே பாருங்களேன் பாயிண்ட் ஒன் எயிட்டில் நெஃப்டி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கும் சில சமயத்தில் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா ஒரு பர்சன்டேஜுக்கு மேலேயும் இருக்கும் சரிங்களா அப்படி நடக்கும்போது ஸ்விங்கெல்லாம் பெருசாக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க பட் நிறைய பேர் கையில் வந்து ப்ராப்பராக ஸ்ட்ராட்டஜி இருக்காது நீங்கள் பிகினராக இருக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் கிளியராக பாருங்கள் அப்போ தான் ஒரு புரிதலே வரும் இன்னொன்று பிகினராக வர்றவங்க ஒரே ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் எந்த பெய்ட் கால் குரூப்ஸ் எதுலேயுமே ஜாயின் பண்ணாதீங்க நிறைய விஷயத்த கற்றுக்குங்க நிறைய புக்ஸ் இப்போலாம் இருக்குது நல்லா ரெஃபர் பண்ணுறதுக்கு நிறைய ஃப்ரீ புக்ஸே ஆன்லைனில் நிறையா இருக்குது சரிங்களா நிறையா விஷயம் இன்றைக்கி நம்ம ப்ரௌசிங் பண்ணியே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க முடியும் அதனால் பொறுமையாக ஒரு ஆறு மாதம் இது என்ன அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கு எஃபர்ட்டை போடுங்க இன்னொன்று நிறைய டம்மி அக்கௌண்ட்ஸ் இருக்குது சரிங்களா சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கே ஸோ என்ன பண்ணுங்கள் ஸ்டோர்லேருந்து அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதில் இருக்கிற கேபிட்டல் ஃப்ரீயாகவே நிறையா கேபிட்டல் கொடுப்பாங்க அந்த கேபிட்டலை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் நிறைய சமயம் ஃபெயிலியர் வரும் ஃபெயிலியர் வரும்போது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நுட்பமாக நீங்கள் கவனிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வாரீங்க அப்படின்னா நிறையா பேட் கால் சர்வீஸ் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவாங்க அது ஏன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத உங்களால் அனலைசிஸ் பண்ணுற அளவுக்கு என்ன பண்ண முடியும் நாலேஜாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதனால் எங்கேயும் பேமெண்ட் பண்ணியே நீங்கள் ஜாயின் பண்ணவே வேணாம் நீங்கள் நிறையா எஃபோர்ட்டை போடுங்க சரிங்களா என் கிளாஸில் மோஸ்ட்லி நிறையா பேர் கூட நான் கம கிராஸ் பண்ணியிருக்கேன் அவங்க எல்லாம் அவங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணும்போது இந்த மாதிரி கிளாஸில் அதாவது பெய்ட் கால் சர்வீஸ் போயிட்டு வந்த மேஜரான நபர்கள் வந்து ஃபெயிலியர் தான் சரிங்களா அதனால் ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் பத்து ரூபா நஷ்டப்பட்டாலும் அது நீங்கள் பட்ட நஷ்டமாக இருக்கணும் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஓகே இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நெஃப்டி ஃபிஃப்டியை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஐம்பது கம்பெனியில் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம் இதை அடிக்கடி பண்ண முடியாது ஒன்றாந்தேதியிலிருந்து சரிங்களா அஞ்சாந்தேதிக்குள்ளே உங்களுக்கு எப்பவும் டைம் கிடைச்சாலும் இந்த ட்ரேடை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டாப்பில் வரக்கூடிய ஸ்டாக்கை என்ன பண்ணுங்க அப்படின்னா டாப் டென்னை உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணுங்கள் ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும் இதை மார்னிங் சமயத்துலேயே நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது சரிங்களா என்ன பண்ணுங்கள் ஒவ்வொன்றையாக காப்பி பண்ணி உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக டாப் ஃபைவ் எடுத்திருக்கேன் சரிங்களா எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன் எல்லா சார்ட்டையுமே வியூ பண்ணுறேன் சரிங்களா அப்படி வியூ பண்ணி ஒவ்வொரு ஸ்டாக்லேயும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மந்த்லி கேண்டில் டைம் ஃப்ரேம் அதாவது மந்த்லி டைம் ஃப்ரேம் நான் என்ன பண்ணுறேன் ஃபிக்ஸ் பண்ணுறேன் என்கிட்ட இருக்கிற அந்த அஞ்சு ஸ்டாக்லேயும் இப்போது எனக்கு என்ன வேணும் அப்படின்னா மார்க்கெட் ஆக மொத்தம் உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கும் அப்படின்னா மூணே மூணு விதம் தான் ஒன்று அப்ட்ரெண்டு இன்னொன்று ஃப்ளாட்டு இன்னொன்று டவுன் ட்ரெண்டு இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது தான் வேணும் ஏன்னா நான் பை சைட் போக போகிறேன் இப்போது எனக்கு என்ன ஆகிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்டாக் சரிங்களா கனரா பேங்கை பொறுத்த மட்டில் எனக்கு என்ன மோடில் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அப் ட்ரெண்டில் கிடச்சிருச்சு சரிங்களா பட் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் டேயோட மந்த்து கேண்டலை பிரேக் பண்ணோம் அன்னே டேக்கு சரிங்களா அதுவும் நைன் இருந்து சரிங்களா நைன் தேர்ட்டிக்குள்ளே பண்ணிச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது அதாவது ஒன்பது பதினஞ்சுலேருந்து ஒன்பது முப்பதுக்குள்ளே ஒரு பிரேக் அவுட் நடக்கும் மந்த்லி கேண்டில் அப்படின்னா ரொம்ப நல்லது ஸோ இன்னும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் எனக்கு என்ன பண்ணல கிடைக்கல எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ இங்கேருந்து எனக்கு ட்ரெண்டாக பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ இங்கேருந்து மந்த்லி கேண்டல் ப்ரேக் அவுட் பண்ணும்போது எல்லாமே எனக்கு ப்ராஃபிட் இருக்கும் பாருங்க ஸோ இங்கேருந்து தொடர்ந்து எனக்கு என்ன இருக்குது ப்ராஃபிட் இருக்குது ஸோ ஜென்ரலாகவே மந்த்லி கனில் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராஃபிட் ஹெவியாக இருக்கும் ஆனால் இது நிறையா பேர் பண்ணுறது கிடையாது ஏன் அப்படின்னா நிறையா ட்ரேட் எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் கரெக்டாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா வெயிட் பண்ணி பண்ணும்போது மாதத்துக்கு ஒரு பத்து ட்ரேட் அப்படின்னு நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா அடுத்து பார்ப்போம் ஜிந்தால் ஸ்டீலை பொறுத்த மட்டும் எனக்கு ட்ரெண்டு கரெக்டாக கிடைக்கணும் சரிங்களா ஒன்று எனக்கு ஸ்விங் குள்ள இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் போகச்ச இந்த மாதிரி ஸ்விங்கில் இருந்தாலும் சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டனை நோக்கி போனாலும் பிரச்சனை கிடையாது நம்ம என்ன பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் என்ன பண்ணுறேன் இங்கேருந்து நான் ட்ரெண்ட் வந்து என்ன பண்ணுறேன் ட்ராப் பண்ணுறேன் ஸோ இது நல்ல ஒரு பிரேக் அவுட்டு சரிங்களா இங்கே நீங்கள் பாருங்கள் ட்ரெண்ட் இந்த மந்த் நடந்து வரைக்கும் பாருங்கள் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாந்தேதி சரிங்களா வெறும் ரெண்டு நாளில் சரிங்களா இன்றைக்கி வேறு மார்க்கெட்டே இருந்துச்சு ஸோ ரெண்டு நாளோட பர்ஃபாமன்ஸை பாருங்கள் க்யூஜாக இருக்கும் நீங்கள் பார்க்கக்கூடியது ட்ரெண்டு கரெக்டாக பாருங்கள் ட்ரெண்டில் கரெக்டாக ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்லேருந்துருக்கேன் பிரேக் அவுட் நடந்ததுக்கு ரெண்டு நாள்லேயே நல்ல ப்ராஃபிட் இங்கே உங்களுக்கு கிடச்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஓசி ஸோ எனக்கு இங்கே என்ன ஆகலாம் மந்த்லி கேண்டல் ப்ரேக் அவுட் ஆகலாம் அப்புறம் விபிஎல் எனக்கு மந்த்லி கேண்டல் பிரேக் அவுட் ஆகலை சரிங்களா அப்புறம் ஹெவல்ஸ் இதை பார்த்தீங்கன்னா மந்த்லி கேண்டல் பிரேக் அவுட் ஆகிருக்கு எல்லாமே எனக்கு என்ன ஆயிருக்கு ஜிந்தால் அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே எனக்கு என்னவா ப்ராஃபிட்டில் தான் மேஜரா முடிஞ்சிருக்கு சரிங்களா இதெல்லாம் ஜிந்தால் ஸ்டீல பொறுத்த மட்டும் கரெக்டாக கரெக்டா ட்ரெண்ட் பிரேக் அவுட் இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன பண்ணிருங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு ஓப்பனும் லோவும் சேமாக இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் சரிங்களா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெவல்ஸ் பொறுத்த மட்டும் ஸோ அடுத்து நீங்கள் பாருங்கள் இதுலேயும் ஹெவல்ஸில் உங்களுக்கு ஓப்பனும் லோவும் கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்கும் மித்ததெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் தான் சிமிலராக இருக்கும் சரிங்களா இப்போ நீங்கள் வந்து கே கனரா பேங்க்லாம் பாருங்கள் ஓரளவுக்கு அந்த பைசால்தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆகும் சரிங்களா இப்போது நீங்கள் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா இந்த ஓப்பனும் லோவும் சேமாக இருக்கும்போது இந்த மந்த்லி கனில் ப்ரேக் அவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் நிறையா பேருக்கு இந்த ஓப்பன் லோ அப்படின்னா என்னன்னு தெரியாது ரொம்ப சிம்பிள் தான் மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆகும்போது ஒரு ஸ்டாக் வந்து நூறுவால ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஓப்பன் ஹை லோ இந்த மூணுமே என்ன இருக்கும் நூறுவா தான் ஸ்டார்ட் ஆகும் இப்போ என்ன ஆகும் நிறைய இந்த ஸ்டாக்கை பை பண்ணால் ஆகும் நூறுபாலேருந்து நூற்றி ஒன்று போகும் அப்போ ஹை மேலே போயிடும் ஓப்பனும் லோவும் சேமாக இருந்தால் உள்ளே ஆல்ரெடி யாருக்கா பையர் ப்ராப்பராக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஹிண்ட் தான் இது இருந்துச்சுன்னா அட்வான்டேஜ் ஸோ ஒரு ட்ரேட் எடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டுட்டீங்க அப்படின்னா மந்த்லி கேண்டலோட பிரேக் அவுட்டில் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறது எப்போதுமே ரொம்ப நல்லது இன்னொன்று பர்ட்டிகுலராக நீங்கள் என்ன பண்ணலாம் அதனுடைய வால்யூமையும் செக் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் சரிங்களா ஸோ என்ன பண்ணுங்கள் ஹைலேருந்து லோ வரைக்கும் வைங்க இந்த மாதிரி ஐஓசி நம்ம பார்த்த ஸ்டாக் ஒன்று இருக்குது சரிங்களா அப்புறம் கேனரா பேங்க் இருக்குது மொதல் பத்து இடத்துல வருதா அப்படின்னு கூட நீங்கள் செக் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் ஆனால் டாப்பில் இருக்கிறத நீங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ப்ராஃபிட் மார்ஜின் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சரிங்களா ஸோ இதையும் நீங்கள் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது அதாவது இதெல்லாம் வேல்யூ ஆடட் தான் பட் பேஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கணும் சரிங்களா நீங்கள் எடுக்கிற கேண்டில் என்ன ப்ரீவியஸ் டேவோட பர்டிகுலர் மந்தை ப்ரீவியஸ் மந்த்லி கேண்டலாக பிரேக் அவுட் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் சிமிலாரிட்டி கொஞ்சம் அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணாலே மேஜராக ப்ராஃபிட் வரும் அதில் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டாக பார்க்க போகும்போது நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ஷோர் ப்ராஃபிட் இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள் ஓகே காய் தேங்க்யூ ஸோ மச் பாய்